அடுத்த விருதை கொடுப்பதற்காக ஒரு மனிதர் வரப்போறாரு. அவரு நிஜ வாழ்க்கையிலும் சரி, திரையிலும் சரி, சில்வர் ஸ்கிரீன்லும் சரி, அவர் நடிக்கிற மாதிரியே இருக்காது. மிகவும் யதார்த்தமாக அந்த கதாபாத்திரமாகவே வாழக்கூடியவர், நமது மண்டுக்கேத்த மனிதராக, பக்கத்து வீட்டு மனிதராகவே தோற்றம் தரக்கூடிய அருமை நடிகர் விமல் அவர்களை வாஞ்சையோடு இந்த மேடை கிடைக்கும். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கங்க. வேட்டி சட்டையில ஜம்முன மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க. நன்றி நன்றி. நீங்களும் வேட்டி சட்டையில துணை மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க. கடைசி வரைக்கும் துணை மாப்பிள்ள தான். முதல்ல மகிழ்ச்சி உங்களை இந்த மேடையில பார்த்தது. விலங்கு வெப் சீரிஸ் மூலமா எங்க விமல் எங்க கிட்ட வந்து திரும்ப கிடைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாருக்குமே இருந்தது. இனி வரக்கூடிய திரைப்படங்கள்ல என்ன மாதிரியான ஒரு விமலை நாங்க பார்க்கலாம்? இந்த ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு விலங்குங்கிற வெப் சீரிஸ் வந்து நல்ல ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சு எல்லா இடத்துக்கும் அது போய் சேர்ந்துருக்கு. ஏன்னா வெப் சீரிஸ்னாலே வந்து யாரும் பார்ப்பாங்க. நான் நடிக்கும்போது அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். படம் அப்படின்னா போய் எல்லோரும் திரையில் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். இத்தனை பேர் பார்த்தாங்க, இத்தனை பேர் பார்க்கல அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியும். ஆனால் அந்த வெப் சீரிஸுங்கிறது அந்த மாதிரியெல்லாம் கணிக்க முடியாது. இது எப்படி அது சீரியல் மாதிரி இத்தனை பேர் பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு டவுட்லேயே இருந்தது. ஆனால் அதுக்கும் இது பார்க்குறாங்க, அதோட அதுக்கும் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து என்னென்னா, நான் இந்த கிராம ஊர்லலாம் போகும்போது சின்ன சின்ன அந்த இருக்க அந்த ஒரு கோயிலுக்கு போனோம்னா பூ கட்டுறோம், மாலையெல்லாம் வாங்குவோம். அந்த அக்காலாம் இப்போ வெப் சீரிஸ் பார்த்துருக்குறாங்க. ஓ, அந்த அளவுக்கு வெப் சீரிஸ் வந்து எல்லா இடத்துக்கும் போய் சென்று அடைஞ்சிருக்கு, எல்லாரும் பார்த்துருக்காங்க, ஒரு மாபெரும் வெற்றி கொடுத்துருக்காங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நடிகர் விமல் அவர்களின் கைகளால் இந்த விருதை பெறப்போகிற விருதாளர் யார்? இந்த உலகத்தில் 3ஆம் உலகப் போர் அப்படின்னு ஒரு 3rd World War வந்தால் அது தண்ணீருக்காக தான் வரும்னு சொல்கிறாங்க. அந்த தண்ணீரை, நீர்நிலைகளை பாதுகாத்து அந்த 3ஆம் உலகப் போரை வராமல் தடுக்கும் வீரர்கள் யார்? எல்இடி திரை காட்டட்டும். கடைமடை பகுதி ஒருங்கிணைந்த விவசாயிகள் சங்கம் என்ற பெயரில் கரம் கோத்திருக்கும் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காவிரி படுகை மக்களுக்கு தந்திருப்பது எதிர்காலத்துக்கான நம்பிக்கை. கஜா புயலால் தவித்து நின்ற தம் உறவுகளுக்கு உதவ பார்த்த வேலையை உதறிவிட்டு தங்கள் ஊருக்கு வந்த இளைஞர்கள் சமூக ஊடகங்களில் கரமிணைந்து நிவாரணங்களும் தென்னங்கன்றுகளும் தந்து 90க்கும் மேற்பட்ட கிராமங்களை மீட்டெடுத்த தருணத்தில் உயிர் பெற்றது கைஃபா. 564 ஏக்கரிலான ஒரு குளத்தை தூர்வாரி நீர் நிரப்பியதில் குளிர்ந்து போனது ஊர். கடும் எதிர்ப்புகள், அச்சுறுத்தல்களை கடந்து காவிரி கடைமடையில் அடுத்தடுத்து 25 நீர்நிலைகளை மீட்டுருவாக்கம் செய்தது இந்த இளைஞர் படை. காவிரி படுகை கடந்து சிவகங்கை, தூத்துக்குடி வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை மீட்டு மேம்படுத்தி இருக்கிறது. கைஃபா இளைஞர்களை நம் காலத்துக்கான நம்பிக்கை இளைஞர்களாக அங்கீகரிக்கிறது ஆனந்த விகடன். கைஃபா குழுவினரை மேடைக்கு அழைக்கிறோம். கைஃபா எங்கள் அண்ணன் கார்த்த அண்ணன், பிரபு அண்ணன், இவங்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு 2017 பழக்கம். அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போய் அந்த ஷூட்டிங் டைமில் அங்கெல்லாம் போய் சாப்பிட்ருக்கேன். அந்த நேரத்தில் எல்லாருமே எல்லாத்துக்குமே ஒரு உதவியாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த கைஃபா நிறுவனத்துக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கும் ஒரு பெருமையாக இருக்குது. இவங்க வந்து இன்றைக்கி வந்து அந்த டெல்டா பகுதியில் இருக்கட்டும், ஒரு 130க்கும் மேற்பட்ட குளங்களை வந்து தூர்வாரி சீரமைச்சிருக்கிறாங்க. அதை நான் கூட கேட்டேன் விளையாட்டை, எங்கள் ஊர் சைடெலாம் எப்போ வர்றீங்க, உங்கள் வண்டியை திருப்புங்க அப்படின்னு. இப்போ திருச்சி வரையும் வந்திருக்காங்களாம். விரைவில் மணப்பாறை அந்த ஏரியாக்கெலாம் வரோம். இன்னும் நீங்கள் உங்களோட இந்த பணிகள் மென்மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள்னு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கைஃபா குழுவினருக்கு விகடன் சார்பாகவும் வாழ்த்துக்கள். ஏரி குரங்களை தூர்வாரது அப்படிங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. அதுலேயும் மிகப்பெரிய சவால் என்னென்னா ஆக்கிரமிப்புகள் அகற்றுறது தான். அந்த சவால் எப்படி எதிர்கொண்டீங்க? அனைவருக்கும் வணக்கம். இது 2019 ஆஃப்டர் கஜாவுக்கு அப்புறம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண தான் அந்த கைஃபாங்கிற அமைப்பு. இந்த அமைப்பை ஏற்படுத்தியவர் நவீன் சொல்லிட்டு, நவீன் ஆனந்தன், அவர் தான் கைஃபாவோட ஃபவுண்டரு. இவர் தான் முதல் வித்து இது ஆரம்பித்ததுக்கு. இளைஞர்லாம் சேர்ந்து கைஃபாவுக்கு நிறையா ஒர்க் பண்ணோம். கிராமங்களில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய உதவிகள் கிடச்சிச்சு. அந்த உதவிகளை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் எங்களுக்கு வாழ்வாதாரமே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் தான், தென்னை தோப்பு தான். எங்கள் அக்கா கல்யாணமாக இருக்கட்டும், நான் படித்ததாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் கஜா காலி பண்ணிட்டு போயிடுச்சு. அப்போ விவசாயிகள்லாம் ஊரை விட்டு வெளில கிளப்புறாங்க, திருப்பூர், கோயம்புத்தூர், சென்னைன்னு எங்கேயாச்சும் போய் பொழைச்சிக்கலான்ட்டு. அவங்கள ஊரில் தங்க வைக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப நாங்களாம் சேர்ந்து பேசுகிறப்ப விவசாயத்துக்காச்சும் ஒன்று பண்ணணும், அது விவசாயிகளை தங்க வைக்கிற விஷயமா இருக்குங்கிறப்ப அடிப்படை ஆதாரம் பார்த்தீங்கன்னா நீர் தான். எங்கள் ஊரில் நிறையா குளங்கள் இருக்குது, ஆனால் தண்ணி ப்ராப்பராக இருக்காது. நமக்கு தேவை நீர், தமிழ்நாட்டுக்கு தேவையான நீர் இருக்குது, நீர் மேலாண்மை தான் நம்மள்கிட்ட இல்லை. ஸோ அதை கையில் எடுப்போமேனு நம்ம கைஃபா சார்பாக பேராவூர் நில ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது. 564 ஏக்கர் பரப்பளவு, மன்னர் காலத்தில் வெட்டின குளம். அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச இந்த குளம் தூர்வரனதா ரெக்கார்ட்லையும் இல்லை, வரலாறும் இல்லை. ஸோ நம்ம கையில் இருப்போம்னு எடுத்தோம். வெறும் 20,000 ரூபா பணத்தோடு அந்த குளத்துக்குள்ளே போந்தோம். 15 நாள் ஒட்டுமொத்த ஊரே வேடிக்கை பார்த்துச்சு, இவங்க சின்ன பசங்க போட்டு ஓடிடுவாங்கன்ட்டு. 15 நாளைக்கு அப்புறம் கரையில் வேலை பார்த்தாலாம், வேடிக்கை பார்த்தாலாம் கரைக்கு உள்ளே வந்துட்டாங்க. ஏன்னா அந்த குளத்துக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, இவங்க ஏன்டா அந்த குளத்தை வேலை பார்க்குறாங்க, சரி இவங்களுக்கே இவ்வளோ அக்கறை இருக்கப்போ நம்ம செஞ்சாண்ணா சேர்ந்துட்டு ஊர் திருவிழாக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா 1000 ரூபா வரி போடுவாங்க. இன்னும் வந்து கிராமத்தில் அந்த வழக்கம் இருக்குது. அது மாதிரி இந்த கைஃபா குளத்தை, கைஃபா அந்த குளம் தூர் வருது, வீட்டுக்கு ஒரு 500 ரூபா வரி கொடுங்க, 5000 10,000 கொடுக்க முடிஞ்சவங்க கொடுங்கன்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் பொன்காடுன்னு ஒரு கிராமத்துலேருந்து 1.5 லட்சம் ரூபா பணம் கொடுத்தாங்க. இதை பார்க்கறதுக்கு பக்கத்து வில்லேஜில் 1.25 லட்சம் கொடுத்தாங்க. ஒரு யூஎஸில் ஒருத்தர் இருக்கார் சிவகுமார்னு, அவர் 1 லட்சம் ரூபா கொடுத்தாரு. இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ்புக்கில் பதிவாக போட்டுக்கிட்டு இருந்தோம், வாட்ஸ்அப் தளம் உருவாக்கி. இதை மில்கி மிஸ்ட்னு ஒரு நிறுவனம், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பால் நிறுவனது, வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பால்லேருந்து. அவர் என்ன பண்ணார், எங்களை ஒரு நாள் கூப்பிட்றாங்க, இது மாதிரி குளம் வெட்டுறதுக்கு. 118 நாள் அந்த குளத்தை வேலை பார்த்தோம். நாங்கள் வேலை பார்க்குறப்ப 160 தண்ணி. இவர் இந்த ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டோன்னா பார்த்துட்டு கூப்பிட்டாரு, போனோம். என்ன தேவை உங்களுக்குன்னு கேட்டார். சார் இந்த குளத்துக்கு மொத்தத்தில் 23 லட்ச ரூபா செலவாயிருக்கு, எல்லாமே டொனேஷன் கொடுத்தாங்க. இதில் வாடகை பார்த்தீங்கன்னா 19-20 லட்ச ரூபா வாடகை மட்டுமே கொடுத்துருக்கோம் சார் அப்படின்னு. அப்படியே உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் ஒரு வண்டி வாங்கி கொடுங்க சார்னு சொன்னேன். 50 லட்ச ரூபாய்க்கு அந்த வண்டி எங்களுக்கு சும்மா வாங்கி கொடுத்தாரு மில்கி மிஸ்ட் நிறுவனம். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி கைஃபா அன்றைக்கி வெறும் 20,000 வேலை ஆரம்பித்த குளம் இன்றைக்கி 132வது ப்ராஜெக்ட்டு திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் தாலுக்காவில் திருப்பச்சிங்கிற வில்லேஜில் முந்த நாள் தான் பூஜை போட்டு ஆரம்பித்தோம். இப்போ பேராவூரில் வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா 160 அடியில் இருந்துச்சு வாட்டர் லெவல், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 40 அடியில் இருக்குது. எந்த விவசாயியும் மோட்டரை ஏற்றுறதில்ல, இறக்குறதில்ல. சப்மர்சிபிள் பம்பில் விவசாயிகள்லாம் வருஷம் வருஷம் இது என்ன பண்ணுவாங்கன்னா மோட்டரை ஏற்றி இறக்கிறதுக்கு ஒரு தடவை ஏற்றி இறக்க 6000 ரூபா செலவாகும். இப்போ எந்த விவசாயி மோட்டரை இறக்குறதுமில்ல, ஏற்றுறமில்ல. எங்களுக்கு தேவையான தண்ணியை நாங்களே தேடிக்கிட்டோம். இதை தமிழ்நாடு முழுக்க கொண்டுட்டு போகணும். இங்கே நிறைய பேர் வந்திருப்பீங்க, நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்கீங்க. மில்கி மிஸ் ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாங்க. மிலாப்புன்னு ஒரு நிறுவனத்தில் க்ரௌட் ஃபண்டிங்கில் ஒரு வண்டி வாங்கியிருக்கோம். எங்களுக்கு இன்னும் ஒரு 5 வண்டி கிடச்சிச்சின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடையே ஒரு 10 வருஷத்தில் அடுத்த தலைமுறைக்கு தண்ணியை நம்ம கொடுத்துட்டு போயிடலாம். தண்ணிக்காக அடுத்த போர் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த போரை நம்ம தடுத்ததாக இருக்கட்டும். இவ்வளோ வேலைகளுக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எங்கள் குடும்பம் எங்களை தத்துக்கு போட்ட மாதிரி விட்டுட்டாங்க, நேர்ந்தே விட்டுட்டாங்க, போங்கடா அந்த வேலையை பாருங்கன்ட்டு. என் குடும்பத்தார்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். இது எங்களோட முயற்சி மட்டும் இல்லை, எங்களை சார்ந்து நிறைய அமைப்புகள் எங்கூட சேர்ந்து பண்ணுறாங்க. எங்களுக்கு வழிகாட்டுதலுக்கு நிறைய சீனியர் இருக்காங்க, அவங்களோட ஒத்துழைப்பெல்லாம் அதெல்லாம் சாத்தியமாக இருக்குது. நன்றி, வணக்கம். நன்றி. உங்களுடைய உயர்ந்த லட்சியங்கள் கண்டிப்பாக நிறைவேறணும். அதுவும் இந்த அரங்கத்தில் சொல்லியிருக்கீங்க, உங்களுடைய விண்ணப்பம் கோரிக்கை எங்கு போய் சேரணுமோ அங்கு போய் சேரும் என்பது உறுதி. உங்கள் குழுவுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்போ இந்த ஆனந்தோட விருது கொடுத்தது எதையோ சாதித்த மாதிரி. இத்தனை குளம் வெட்டினப்போ ஒரு திருப்தி இல்லை, இந்த விருது கிடைச்சது ஒரு பெரிய ஆத்ம திருப்தியை கொடுத்துருச்சு, பெரிய உத்வேகத்தையும் கொடுத்துருக்கு. இனி அடுத்து நாங்கள் ஒரு 1000 குளத்தில் அடுத்த விருதை சந்திக்கணும்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யதார்த்தமாக கீழே சந்தித்தோம். நம்ம விமல் அண்ணா கேட்டார் மணப்பாறை எப்போதுன்னு சொல்லி. திருச்சியை தொட்டுட்டோம், மணப்பாறை ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, சீக்கிரமாக வந்துடுவோம். தமிழ்நாட்டில் தண்ணீருங்கிற பிரச்சனையே இல்லாமல் பார்த்துக்கிறது எங்கள் கடமை, ஒத்துழைப்பு உங்கள் கடமை. ஆஹா, நன்றி நன்றி, மீண்டும் நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.